वाम वेलकम टू ऑल। टुडे नाउ वी आर गोइंग टू डिस्कस अबाउट द टॉपिक इज फिफ्थ स्टैंडर्ड जी के ग्रेट साइंटिस्ट அப்படிங்கற ஒரு லெசன பத்தி பார்க்க போறோம். கிரேட் சயின்டிஸ்ட் அப்படினா சிறந்த விஞ்ஞானிகள் யார் யார் இருக்காங்க அப்படிங்கற அவங்கள பத்தி பார்க்க போறோம். சயின்டிஸ்ட் ஹேவ் இன்வென்டட் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் திங்ஸ் விச் ஹேவ் மேட் அவர் லைஃப் பெட்டர், ஈஸியர் அண்ட் கம்ஃபர்டபிள். ரீட் த டிஸ்கிரிப்ஷன் கிவன் பிலோ அண்ட் ரைட் த நேம் ஆஃப் த சயின்டிஸ்ட் இன் த பிளாங்க் ப்ரொவைடட். You may seek help from the clue box. என்ன சொல்கிறாங்கன்னா, சயின்டிஸ்ட் வந்து நிறையா விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் வந்து சிறப்பாகவும் எளிதாகவும் வசதியாகவும் நிறையா செஞ்சுருக்காங்க இந்த சயின்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து. அந்த ஒரு சில தான் வந்து கீழே வந்து ஒரு க்ளூ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த க்ளூ பாக்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், சயின்டிஸ்டோட நேமை சூஸ் பண்ணி அந்த ஃபில்லப்ஸில் வந்து நீங்கள் வந்து ரைட் பண்ணும். அதுதான் அந்த மேலே இருக்கிறதோட மீனிங். நெக்ஸ்ட்டு, ஹி வாஸ் எ கிரேட் சயின்டிஸ்ட் ஹூ டிஸ்கவர்டு பென்சிலின். பென்சிலின் இஸ் எ மெடிஷன் விச் க்யூர்ஸ் மெனி பேக்டீரியல் டிசீஸ். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படிங்கிறவங்க வந்து பாக்டீரியா இந்த மாதிரி வைரஸ் இந்த மாதிரி நோய்களை குணப்படுத்துறதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தோன்னா, அவர் வந்து கண்டுபிடிச்ச என்னென்னு பார்த்தோன்னா, பென்சிலின் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கண்டுபிடிச்ச ஒரு சிறந்த விஞ்ஞானி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பென்சிலின் அப்படிங்கிற ஒரு மருந்தை வந்து கண்டுபிடிச்சார் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படிங்கிறவர் வந்து. இது வந்து பென்சிலின் அப்படிங்கிற ஒரு மெடிஷன், அது மினி பேக்டீரியல் டிசீஸை வந்து க்யூர் பண்ணுறதுக்காக அது வந்து கண்டுபிடிச்சார் இவர் வந்து அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். ஃபஸ்ட் ஒன் இருக்க பிக்சர். செகண்ட் ஒன், ஷி வாஸ் த ஃபஸ்ட் உமன் சயின்டிஸ்ட் டு வின் த நோபல் ப்ரைஸ் ட்வைஸ். ஷி டிஸ்கவர்டு த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் ரேடியம். ஹர் ஹஸ்பண்ட் வாஸ் அ சயின்டிஸ்ட் டூ. அவங்க யாருன்னு பார்த்தினா, மேரி க்யூரி. இவங்க வந்து பார்த்தினா நோபல் ப்ரைஸை வந்து டூ டைம்ஸ் என்ன பண்ணாங்க, வென்ற முதல் பெண்மணி, பெண் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்கள வந்து. அவங்க யார் அப்படின்னு பார்த்தினா, மேரி க்யூரி. அவர் பார்த்தீங்கன்னா, சி டிஸ்கவர் த ரேடியம் ஆக்டிவ் எலமெண்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இவர் கதிரியக்க உறுப்பு ரேடியம் அப்படிங்கிற வந்து கண்டுபிடித்தா இவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவரோட ஹஸ்பண்டு வாசிய சயின்டிஸ்ட், அவங்களோட ஹஸ்பண்டும் ஒரு சயின்டிஸ்ட்டு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மேரி க்யூரி அப்படிங்கிறவங்க. நெக்ஸ்ட்டு, தேர்ட் ஒன், தி சயின்டிஸ்ட் மேட் இட் பாசிபிள் டு ப்ரீசர்வ் த மில்க் ஃபார் லாங்கர் டைம் வித்தவுட் ஸ்பாயிலிங் இட்டு. ஸ்பாயிலிங்னா கொடுக்கறது. ஹி டிஸ்கவர்டு த ப்ராசஸ் த பாஸ்டரைசேஷன். ஹி ஆல்சோ டிஸ்கவர்டு த வேக்சின் ஃபார் ரேபிஸ், எ டெட்லி வைரல் டிசீஸ். லூயிஸ் பாஸ்டர் த சயின்டிஸ்ட் மேட் இட் பாசிபிள் டு ப்ரிசர்வ் த மில்க் ஃபார் லாங்கர் டைம் வித்தவுட் ஸ்பாயிலிங் இட். He discovered the process of pasteurization. He also discovered the vaccine for rabies, a deadly viral disease. யாருன்னு பார்த்தினா, லூயிஸ் பாஸ்டர். இவங்க இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தினா, இந்த விஞ்ஞானி வந்து பாலை கொடுக்காமல் வந்து நீண்ட நேரம் பாலை வந்து பாதுகாத்து வைக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க, கண்டுபிடிச்சாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லூயிஸ் பாஸ்டர். இந்த பாஸ்டரைசேஷன் அப்படிங்கிற செயல்முறையை வந்து இவர் வந்து கண்டுபிடிச்சார். ரேபிஸுக்கு வந்து ஒரு கொடிய வைரஸ் நோயான கொடிய வைரஸ் நோய் வருது, அதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா, லூயிஸ் பாஸ்டர் அப்படிங்கிற வந்து கண்டுபிடிச்சார், இதை வந்து இன்வென்ட் பண்ணார். நெக்ஸ்ட்டு, ஹி வாஸ் எ கிரேட் சயின்டிஸ்ட் அண்ட் மேத்தமெட்டிஷியன். ஹி காட் த ஐடியா ஆஃப் கிராவிடேஷன் ஆஃப்டர் சீயிங் அன் ஆப்பிள் ஃபாலிங் டவுன் த ட்ரீ. ஹி கேவ் எ த லாஸ் ஆஃப் மோஷன் அண்ட் கிராவிட்டி ஐசக் நியூட்டன். இவர் வந்து ஒரு சிறந்த விஞ்ஞானி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிறந்த விஞ்ஞானி, கணிதவியலாளர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அவர் வந்து. அது அவர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பிள் மரத்தின் கீழே வந்து ஒரு ஆப்பிள் விழுந்ததை கண்டு பார்க்குறாரு. அவர் இப்படி மரத்துக்கடியில் உட்காந்துருக்கலாம், ஒரு ஆப்பிள் மரத்துலேருந்து ஒரு ஆப்பிள் வந்து மேலேருந்து கீழே விழுகுது. அப்போ வந்து அவர் பார்க்குறாரு, அந்த சிதைவு பற்றி ஒரு யோசனை அவருக்கு வந்து வருது. இயக்கம் மற்றும் ஈர்ப்புதிகளை வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐசக் நியூட்டன். ஒரு சிறந்த சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சயின்டிஸ்ட் அப்படின்னா சிறந்த விஞ்ஞானி, மேத்தமெட்டிஷியன் அப்படின்னா கணிதவியலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹி காட் தி ஐடியா ஆஃப் கிராவிடேஷன் ஆஃப்டர் சீயிங் அன் ஆப்பிள் ஃபாலிங் டவுன் த ட்ரீ.
இந்த ஆப்பிள் மரத்தில் வந்து ஆப்பிள் மேலேருந்து கீழே வந்து விழுகுது. அது என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு லா கண்டுபிடிக்கிறார். புவியீர்ப்பு விசை வந்து இவர் வந்து கண்டுபிடிக்கிறார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐசக் நியூட்டன். இவர் ஐசக் நியூட்டன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் 5th one, ஹி வாஸ் ஒன்ஸ் எக்ஸ்பெல்டு ஃப்ரம் த ஸ்கூல் ஃபார் ஹிஸ் ஸ்டூபிடி. ஹி இன்வென்டட் த கிராமோஃபோன் அண்ட் எலக்ட்ரிக் பல்பு. ஹி வாஸ் ஏ நவுன் அஸ் த விஷாட் ஆஃப் த மேனலோ பார்க். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன். இவரோட முட்டாள்தனத்துக்காக வந்து ஒரு முறை வந்து பள்ளியிலேருந்து வெளியேற்றப்படுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா கிராமஃபோன் மற்றும் மின்சார விளக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சார். எலக்ட்ரிக் பல்பையும் கிராமஃபோன் அப்படிங்கிறது வந்து ரெண்டையும் கண்டுபிடிச்சார். அவர் வந்து மேனலோ பார்க் அப்படிங்கிற ஒரு பார்க்கோட அவர் வந்து மென்லோ பார்க்கோட மென்லோ பூங்காவினோட வழிகாட்டியாக இருந்தார் தாமஸ் ஆல்வா எடிசன். இவர் யார் பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன். இவர் வந்து கிராமஃபோன் எலக்ட்ரிக் பல்பை வந்து இன்வென்ட் பண்ணார். ஒரு ஒரு முட்டாள்தனத்தால் ஸ்கூல்லேருந்து வெளியேற்றப்பட்டவர் இவர் வந்து அவர் மெனலோ பார்க் அப்படி மெனலோ பூங்காவோட ஒரு வழிகாட்டியாக இருந்தவர். விஷாட் அப்படின்னா வழிகாட்டி. அவங்க வழிகாட்டியாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன். இவர் வந்து தாமஸ் ஆல்வா எடிசன். நெக்ஸ்ட்டு ஹி வாஸ் ஏ கிரேட் ஜெர்மன் சயின்டிஸ்ட். ஹி புட் ஃபார்வர்டு த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ஹி வாஸ் அவார்டட் த நோபல் ப்ரைஸ் ஃபார் ஃபிசிக்ஸ் இன் 1921. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஜெர்ம விஞ்ஞானி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இவர் வந்து என்ன எதிர்வினை கோட்பாட்டை வந்து முன்வைத்தவர். 1921 வந்து இயற்பியலுக்கான நோபல் ப்ரைஸை வந்து வின் பண்ணவர். 1921 அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொல்கிறவர். நெக்ஸ்ட்டு ஹி வாஸ் ஏ கிரேட் பயாலஜிஸ்ட் ஹூ ப்ரூவ்டு த பிளான்ட்ஸ் ஆல்சோ ஹாவ் ஏ லைஃப் அண்ட் ஃபீலிங்ஸ் லைக் அஸ் ஜெகதீஷ் சந்திர போஸ். இப்போ வந்து ஒரு பயாலஜிஸ்ட்டு உயிரியல் விஞ்ஞானி ஒரு உயிரியல் விஞ்ஞானியாக இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டோட வளர்ச்சி எப்படி இருக்குது, அந்த பிளான்ட்டோட லைஃப் எப்படி இருக்குது, அதோடய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற வந்து இவர் வந்து கண்டுபிடிச்சார். அந்த இதுக்கெலாம் உணர்வு கொண்டிருக்கிறது என்னென்ன உணர்வு கொண்டிருக்கு அப்படின்னு இவர் வந்து நிரூபித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் சந்திர போஸ் அப்படிங்கிறவர். அது இந்த லெசனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா கிரேட் சயின்டிஸ்ட்டு ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டு என்ன திங்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அது என்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி இந்த ஒவ்வொருத்தர் சொன்னாங்க. 1st one அலெக்சாண்டர் ஃப்ளெமிங், 2nd one மேரி கியூரி, 3rd one லூயிஸ் ஃபாஸ்டர், 4th one ஐசக் நியூட்டன், 5th one தாமஸ் ஆல்வா எடிசன், 6th one ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், 7th one ஜெகதீஷ் சந்திர போஸ். நெக்ஸ்ட்டு கிரேட் இன்வென்ஷன் அண்டு இன்வென்டர்ஸ். இன்வென்ஷன் அப்படின்னா கண்டுபிடிப்புகள், இன்வென்டர்ஸ் அப்படின்னா அதை கண்டுபிடிச்சவங்க. கிவன் ப்ளோ ஆர் த இன்வென்ஷன் இன் ஏ காலம் ஏ அண்ட் நேம்ஸ் ஆஃப் த இன்வென்டர்ஸ் இன் காலம் பி. கேன் யூ மேட்ச் தம் கரெக்ட்லி, ட்ரை யுவர் பெஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இன்வென்டர்ஸு, ஒரு பக்கம் திங்ஸு, என்ன திங்ஸ் இன்வென்ட் பண்ணாங்க, அதுக்கு அடுத்த பக்கம் இன்வென்டர்ஸ் யாரோட நேம் இருக்குது அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. காலம் ஏ காலம் பின்னு காலம் ஏயில் வந்து திங்ஸோட நேம்ஸ் இருக்குது, காலம் பியில் வந்து இன்வென்டர்ஸோட நேம் இருக்குது. அதை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணும். 1st one மோட்டார் கார். மோட்டார் கார் யார் வந்து இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இன்வென்ட் பண்ணாங்க. 2nd one ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டர் யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்கூட் அப்படிங்கிற வந்து இன்வென்ட் பண்ணார். 3rd one டைனமோ. டைனமோ யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேரடே அப்படிங்கிற வந்து இன்வென்ட் பண்ணார். நெக்ஸ்ட்டு 4th one டெலஸ்கோப் அப்படிங்கிற வந்து யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப்பர்ஷே அப்படிங்கிற வந்து இன்வென்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு 5th one ஸ்டீம் என்ஜின் அப்படிங்கிற யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வாட். நெக்ஸ்ட்டு பெடலாக்ட் பைசைக்கிள் அப்படிங்கிற யார் இன்வென்ட் பண்ணாங்கன்னா பைசைக்கிள்னாவே மேக் மில்லன் அப்படிங்கிற வந்து இன்வென்ட் பண்ணார். டைப்ரைட்டர் அப்படிங்கிற வந்து யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோல்ஸ் அப்படிங்கிற வந்து இன்வென்ட் பண்ணார். நெக்ஸ்ட்டு ஸ்டெதஸ்கோப் அப்படிங்கிறது யார் இன்வென்ட் பண்ணாங்கன்னா ஸ்டெதஸ்கோப் வந்து யார் இன்வென்ட் பண்ணாங்கன்னா லெனக் அப்படிங்கிற வந்து இன்வென்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹாட் ஏர் பலூன் அப்படிங்கிறத யார் இன்வென்ட் பண்ணாங்கன்னா மவுண்ட் கோல்ஃபியர். ஹாட் ஏர் பலூனுங்கிற யார் இன்வென்ட் பண்ணாங்கன்னா மவுண்ட் கோல்ஃபியர். நெக்ஸ்ட்டு பாரோமீட்டர் அப்படிங்கிறது யார் இன்வென்ட் பண்ணாங்கன்னா டோரி ஷெல்லி. பாரோமீட்டர் யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோரி ஷெல்லி. நெக்ஸ்ட்டு கிரஸ்கோ கிராப் அப்படிங்கிற யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னா ஜெகதீஷ் சந்திர போஸ் அப்படிங்கிற வந்து இன்வென்ட் பண்ணாங்க. இதில் வந்து ஒரு பக்கம் இன்வென்டர்ஸ் நேமு, ஒரு பக்கம் இன்வென்ட்ஸு
ஒரு பக்கம் இன்வென்டர்ஸ் நேமும் இன்னொரு பக்கம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைடில் மெஷினோட நேமும் இன்னொரு பக்கம் இன்வென்டர்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோட்டார் கார் அப்படின்ற யார் பார்த்தீங்கன்னா பென்ஸு, ஹெலிகாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்கூட், நெக்ஸ்ட் வந்து டைனமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெரடே, டெலஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப் பர்ஷே அப்படிங்கிற வந்து இன்வென்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டீம் என்ஜின் அப்படிங்கிற யார் இன்வென்ட் பண்ணிங்கன்னா ஜேம்ஸ் வாட், பெட் அலாக்ட், பைசைக்கிள் அப்படின்னா மேக்மில்லன், டைப்ரைட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோல்ஸ், ஸ்டெதஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெனக்ஸ், ஸ்டெதஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெனக்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஹாட் ஏர் பலூன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் கோல்ஃபியர். நெக்ஸ்ட் வந்துன்னா கிரஸ்கோகிராஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் சந்திர போஸ் அப்படிங்கிற வந்து இன்வென்ட் பண்ணார். நெக்ஸ்ட்டு ஓலஜி வேர்டு, ஆலஜி வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலஜி அப்படின்னு இருக்கக்கூடிய வேர்ட்ஸை பற்றி சொல்கிறது. இந்த இங்கிலீஷ் சஃபிக்ஸ் ஓலஜி ஆர் லஜி டொனேட்ஸ் த சயின்டிஸ்ட் ஸ்டடி ஆஃப் எ பர்டிகுலர் சப்ஜெக்ட், த நேம் ஆஃப் த மோஸ்ட் ஸ்டடீஸ் எண்ட் இன் ஆலஜி, சம் ஆஃப் த ஆலஜி அண்ட் த டிஸ்கிரிப்ஷன் கிவன் பிலோ ஆர் கிவன் பிலோ ஃபார் யுவர் நாலேஜ். இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அதில் வந்து வேர்டை வந்து சொல்கிறாங்க, குறிப்பிட்ட பாடத்தோட அறிவியல் ஆய்வை வந்து குறிக்கிறதுக்காக சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டில் வந்து ஆலஜி அப்படிங்கிற பேர் வந்து வருது, ஆய்வுகள் பெரும்பாலான ஆய்வுகள் வந்து அந்த பேர்கள் ஆலஜிங்கிறது முடிவடைகிறது, அதை பற்றி கீழே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம நாலேஜை வந்து வளர்த்துக்கிறது. டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா விளக்கம், ஆலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட என்ன ஆலஜின்னு முடியக்கூடிய வேர்ட்ஸ் என்ன இருக்குது. இந்த ஸ்டடி ஆஃப் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை பற்றிய ஒரு ஆய்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிரியல் பயாலஜி, இந்த ஸ்டடி ஆஃப் லைஃப் அப்படின்னா பயாலஜி, இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு ஆய்வு எதை சொல்கிறாங்கன்னா உயிரியலை பற்றி சொல்கிறாங்க. இந்த ஸ்டடி ஆஃப் அனிமல்ஸ் ஸுவாலஜி, ஒரு அனிமல்ஸை பற்றி சொல்கிறாங்கன்னா அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸுவாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். விலங்குகளை பற்றிய ஒரு ஆய்வை வந்து விலங்கியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஸ்டடி ஆஃப் சொசைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியாலஜி, சமுதாயத்தை பற்றிய ஒரு ஆய்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்னா சமூகவியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஸ்டடி ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அண்டு செலஸ்டைல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆன் ஹியூமன் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற பற்றி சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா மனித விவகாரங்களில் வான பொருட்களின் ஊடுருவல் பற்றிய ஒரு பற்றிய ஆய்வு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் த ஸ்டடி ஆஃப் எர்த் அண்ட் ராக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியாலஜி, பூமி மற்றும் பாறைகளோட பற்றி ஆய்வும் பார்த்தீங்கன்னா புவியியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் த ஸ்டடி ஆஃப் ஆன்சிடண்ட் கல்ச்சர் த்ரூ த அனாலிசிஸ் ஆஃப் மெட்டீரியல் ரிமைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சனாலஜி, ஆர்ச்சனாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பண்டைய காலத்து கலாச்சாரத்தோட ஆய்வு, பொருளச்சங்களின் பகுப்பாய்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்லியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஸ்டடி ஆஃப் ஆலேஜ், ஆலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி, பைக்காலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், பைக்காலஜி. இந்த ஸ்டடி ஆஃப் ஆலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக்காலஜி, ஆல்கா பற்றிய ஒரு ஆய்வு பார்த்தீங்கன்னா பைக்காலஜின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டடி ஆஃப் நர்வ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூராலஜி, நரம்புகளை பற்றிய ஆய்வுன்னா நரம்பியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஸ்டடி ஆஃப் பாடிஸ் யூஸ்வலி ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஸ்டடி ஆஃப் பாடிஸ் அண்டு யூஸ்வலி ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்னா உடலியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பைசோலஜி, பைசியோலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டடி ஆஃப் கேன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்காலஜி, இந்த ஸ்டடி ஆஃப் கேன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்காலஜி, புற்றுநோய் பற்றிய புற்றுநோயியல் ஆய்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஸ்டடி ஆஃப் வைரஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரோலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஸ்டடி ஆஃப் வைரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரலஜி, வைரஸ்களை பற்றிய ஆய்வுனா வைரலஜி. இந்த ஸ்டடி ஆஃப் டிசீஸ் கோசிங் ஆர்கானிசம்ஸ் இல்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்தாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நோய் ஏற்படுத்தும் உயிரினங்கள் வந்து நோய், நோயியல் பற்றிய ஆய்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஸ்டடி ஆஃப் ஃபங்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கோலஜி, பூஞ்சை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மைக்காலஜியை பற்றிய ஒரு ஆய்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்னித்தோலஜி, பறவைகள் பற்றிய ஆய்வை வந்து பறவையியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓலஜி, ஆலஜின்னு முடியக்கூடிய ஓலஜி அப்படிங்கிற முடியக்கூடிய வேர்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இதில் கொடுத்துருக்காங்க. அது பக்கம் ஒரு பக்கம் வந்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷனு இந்த ஆலஜின்னு முடியக்கூடிய வேர்டு பயாலஜி, ஸுவாலஜி, சோசியாலஜி, அஸ்ட்ராலஜி, ஜியாலஜி, ஆர்த்தனாலஜி, பைக்கோலஜி, நியூரோலஜி, பைஸ்காலஜி, ஆன்காலஜி, வைரலாலஜி,
பாத்தாலஜி, மைக்ரோலஜி, ஆர்னித்தாலஜி இதை பற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி வந்து என்ன ஹோம் ஒர்க் அரைட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்வென்டர்ஸ் அண்ட் லெசன் நம்பர் 37 வந்து இன்வென்ஷன் அண்ட் இன்வென்டர்ஸ்ன்னு இருக்கும். இந்த இன்வென்ஷன் ஒரு பக்கம் வந்து இன்வென்ஷன் மெஷின்ஸோட நேம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு அடுத்த பக்கம் வந்து இன்வென்டர்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 11 மேட்சிட் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் இன்றைக்கி வந்து என்ன பண்ணணும்னா ஹோம்ஒர்க் எழுதி அனுப்பணும். மோட்டார் கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்ஸ், ஹெலிகாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்கூட், டைனமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேரடே, டெலஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப்பர்ஷே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டீம் இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வாட், படலக்ட் பைசைக்கிள்னா மேக்மில்லன், நெக்ஸ்ட் வந்து டைப்ரைட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோல்ஸ், ஷதஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெனக்ஸ், ஹாட் ஏர் பலூன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் கோல்ஃபியர், நெக்ஸ்ட் வந்து பேரோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோரிச்சில்லி, கிராஸ் செரஸ்கோகிராஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் சந்திர போஸ். இதை மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்காக ரைட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.